வியூவர்ஸ் பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னடா இது, காலையில கடை திறந்தேன், சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கஸ்டமர் கூட வரல, ஒரு பட்டாசு கூட வியாபாரம் ஆகல. நான் வேற வெளிய வட்டிக்கு கடன் வாங்கி கடைய திறந்திருக்கேன், இன்னும் ஒருத்தர் கூட வரலையே. நாளைக்கு தீபாவளி, இன்னும் ஒரு மிளகா வெடி கூட சேல்ஸ் ஆகல, எல்லாரும் ஆன்லைன்லயே வாங்குறாங்க போல இருக்கு. சரி, நைட் வரைக்கும் பாப்போம் ஏதாவது போனி ஆகுதான்னு. நிறைய பட்டாசு இருக்கு, எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு, இத பார்த்தா வாங்கணும் போல இருக்கு. பாப்பா, உனக்கு என்ன பட்டாசுமா வேணும்? என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? வீட்ல பெரியவங்க யாரும் உன் கூட வரலையா? இல்ல ஆண்டி, நான் தான் பட்டாசு வாங்க வந்திருக்கேன். சரி, என்னென்ன பட்டாசுமா வேணும் உனக்கு? இந்த கம்பி பட்டாசு எவ்வளவு ஆண்டி? அது பாக்ஸ் 50 ரூபாய் தாம்மா, நல்ல கலர் கலரா வரும். 50 ரூபாயா? இந்த சங்கு சக்கரை எவ்வளவு ஆண்டி? அது பாக்ஸ் 100 ரூபாய் தாம்மா, நிறைய நேரம் சுத்தும். என்னது 100 ரூபாயா? இந்த புஷ்பானை எவ்வளவு ஆண்டி? நல்ல பெருசா இருக்கு, அது இருக்கதுலயே பெரிய புஷ்பானம்மா, ஒண்ணு 200 ரூபாய். இந்த சாட்டி எவ்வளவு ஆண்டி? அது பாக்ஸ் 40 ரூபாய்மா. ஆமா, என்ன வந்ததுல இருந்து ஒவ்வொரு பட்டாசோட விலை தான் கேட்டுட்டு இருக்க, என்னதான் வாங்க போற? எவ்வளவுதான் வச்சிருக்க பையில பணம்? என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, இந்த 10 ரூபாய்க்கு ஏதாவது பட்டாசு வருமா? அட, என்னமா நீ, காலையில இருந்து ஒரு கிராக்கி கூட வரல, போனி ஆகலன்னு நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், வந்து எல்லாத்தோட விலைய கேட்டுட்டு கையில 10 ரூபாய் தான் இருக்குன்ற? 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு எதுக்குமா வந்த கடைக்கு? நீ வச்சிருக்க 10 ரூபாய்க்கு ரோல் கேக் கூட வராது. வாங்க வந்து மூஞ்சிய பாரு. ஏன், உங்க வீட்ல பட்டாசு வாங்க வெறும் 10 ரூபாய் தான் கொடுத்து விட்டாங்களா? இல்ல ஆண்டி, இந்த கொரோனாவால எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, நான் முந்தியில 10 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன், பட்டாசு வாங்கணும்னு ஆசையில தான் நான் எடுத்துட்டு வந்தேன். சாரி ஆண்டி.